வெல்கம் டு அதே மாண்டி. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் இன்றைக்கி செப்டம்பர் 9 அண்ட் 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு செப்டம்பர் 1லேருந்து 8 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு வந்து போட்டாச்சு. ஸோ அது இது வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். இன்றைக்கி மோஸ்ட்லி 9, 10, 11, 12 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் 4லேருந்து டெய்லி ரெகுலராகிட்டு நமக்கு வந்து வீடியோஸ் வரும் 1 by 1. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு நாளைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 to 15 கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பின்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் அதே மாதிரி நான் நிறைய பேர் இந்த ஆர்ஆர்பி, என்டிபிசி, அப்புறம் குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் போதுமா, எப்போ இருந்து படிக்கணும் அந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ ஆர்ஆர்பி, என்டிபிசி இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் அதுக்கப்புறம் தான் வருது, அந்த மாதிரி தான் வருது இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி 1 year கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஸோ ஜான்வரி 2020லேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். குரூப் 4க்கும் அதே மாதிரி தான். ஸோ ஜான்வரி 2020லேருந்தே படிங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இடையில ஒரு 3 months ஃபுல் அண்ட் ஃபுல் கொரோனான்னு சொல்லிட்டு அந்த இதிலே நமக்கு போயிருக்கும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா சில கிட் யார் கொண்டு வந்தாங்க, இந்த மருந்து வந்து யார் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி நமக்கு வந்து வரும். ஸோ மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸுங்க வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜான்வரிலேருந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ குரூப் 4க்குமே அதே மாதிரி தான். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு மோஸ்ட்லி எக்ஸாம் திஸ் இயர் ரெண்டு சான்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் வரப்போகுது. அட்லீஸ்ட் மிட் ஆஃப் தி இயர், ஸோ 2020 மிடில் இருந்தாலும் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ வரும் அந்தந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ குரூப் 4 அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 கரண்ட் அஃபேர்ஸ் ஷுவராக வரும். நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மட்டும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதில்ல, அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாகவே நமக்கு வந்து இப்போது ஒரு சர்வே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது வந்து ஹிஸ்ட்ரிக்கும் அதுலேருந்து க்வெஸ்சன் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஆர்டிக்கல் கொண்டு வராங்க, ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது நமக்கு பாலிட்டியும் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ வந்து அது நாட் ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்லேருந்து மட்டும் க்வெஸ்சன்ஸ் அதில் இருக்காது, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இந்த மாதிரி ஓரியன்டாகவும் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கீப் ஃபாலோயிங், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செப்டம்பர் 9 and 10 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தாக்குதலில் இருந்து கல்வியை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ தாக்குதலிலிருந்து கல்வி வந்து கல்வி தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா நமக்கு. ஸோ எந்த ஒரு காலத்துலையும் கல்வி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அழிவே கிடையாது அப்படிங்கிறதுக்காக தாக்குதலிலிருந்து கல்வியை பாதுகாப்புறதுக்காக ஒரு சர்வதேச தினம் வந்து கொண்டாடுறாங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 9. ஓகே, செப்டம்பர் 9 தாக்குதலிலிருந்து கல்வியை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினம். ஸோ இதுக்கான தீம், இந்த இயற்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வியை காப்பாற்று ஒரு தலைமுறையை காப்பாற்று, கல்வியை காப்பாற்று ஒரு தலைமுறையை காப்பாற்று. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் க்வெஸ்சன், கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாகப்பட்டினத்தில் தான் வந்து எனது கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து யார் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தான் வந்து இதுக்கான அனுமதியை வந்து வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 33,000 crore செலவில் வந்து இந்த ஆலை வந்து அமைக்கப்பட உள்ளது. அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், உதவி சோலிசிட்டர் ஜென்ரலாக நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் யார்? உதவி சோலிசிட்டர் ஜென்ரலாக நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நியமனம் பண்ணியிருக்காங்க இவங்கள. ஸோ ஃபர்ஸ்ட் லேடி, ஓகேவா, ஃபர்ஸ்ட் லேடி உதவி சோலிசிட்டர் ஜென்ரல் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா வழக்கறிஞர் விக்டோரியா கௌரி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லேடியாக வந்திருக்காங்க யார் அப்படின்னா விக்டோரியா கௌரி. அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், 2020 சிறந்த சிந்தனையாளர்களுக்கு கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2020 சிறந்த சிந்தனையாளருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கே ஷைலஜா. ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் வந்து எதில் நமக்கு அப்படின்னா ஒரு பிரிட்டன் நியூஸ் பேப்பரான ப்ராஸ்பெக்ட் இதழ் தான் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு 50 members வந்து செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 50 வந்து கொடுப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து யார் அப்படின்னா கே ஷைலஜா. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அந்த ஃபர்ஸ்ட் 50ல 26 பேர் வந்து கிட்டத்தட்ட பெண்மணிகள்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த 50 members ஃபர்ஸ்ட் வந்து கே ஷைலஜாங்கிறவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா கேரளா. ஓகேவா? ஸோ இந்தியாவிலேருந்து ஒரே ஒரே ஆள் தான் இருந்திருக்காங்க அவங்க இந்த கே ஷைலஜா, அதுவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேவா? அண்ட் தென் ஃபோர்த் க்வெஸ்சன் ஃபினிஷ் பண்ணுறோமா. ஃபிஃப்த் க்வெஸ்சன், தமிழகத்தின் சிறந்த பள்ளிக்கான மாநில விருதை பெற்றுள்ள பள்ளி எங்குள்ளது? தமிழகத்தின் சிறந்த பள்ளிக்கான மாநில விருதை பெற்றுள்ள பள்ளி எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோங்க. ஸோ விழுப்புரம்ல இருக்குது. ஓகேவா? ஸோ சிறந்த பள்ளிக்கான விருது வந்து எங்கே உள்ள பள்ளி வாங்கியிருக்கு அப்படின்னா
விழுப்புரத்தில் உள்ள பள்ளி. ஸோ அது என்ன ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கோனேரிக்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி, அந்த பள்ளிக்கு தான் வந்து இந்த விருதை வந்து அளிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஸ்கைப் மூலமாக ஆன்லைன்லேயே வந்து நிறைய டீச்சிங் மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நிறையா டீச் பண்ணியிருக்கிறாங்க, நிறையா கல்வி திறமைகளை வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த விருதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் சிக்ஸ்த்து க்வெஸ்சன், இரண்டாவது மாநில தரவு மையம் எங்குள்ளது? இரண்டாவது மாநில தரவு மையம் எங்குள்ளது? ஓகேவா? ஸோ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில். ஸோ தரவு மையம் என்ன அப்படின்னா டேட்டா சென்டர். ஸோ செகண்ட் டேட்டா சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் பெருங்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் செவன்த் க்வெஸ்சன், ஃபோர்ஸ் இன் பணக்கார அமெரிக்கர்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஸோ ஃபோர்ஸ் இன் பணக்கார அமெரிக்கர்களின் பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் அப்படின்னா ஜெஃப் வெசோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான். யார் அப்படின்னா, இவர் வந்து அமேசானோட நிறுவனர் தான். யார்? ஜெஃப் வெசோஸ். இவர் தான் என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் அறிக்கை அவங்க வந்து வெளியிட்ட அந்த பட்டியலில் வந்து பணக்கார அமெரிக்கர் பட்டியலில், அதாவது இந்திய அமெரிக்கர், ஓகேவா? ஸோ அந்த பட்டியலில் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெஃப் பெசோஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்திய அமெரிக்கர்கள் வந்து மொத்தம் 7 பேர் வந்து இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து 8th க்வெஸ்சன், 14 கீழ்கணக்கு நூல்களில் எத்தனை பாடங்கள் ஃப்ரெஞ்சு மற்றும் ஜெர்மனியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளனர்? ஸோ 14 கீழ்கணக்கு நூலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில குறிப்பிட்ட பாடல்களை வந்து ஃப்ரெஞ்சு அப்புறம் வந்து ஜெர்மனி அந்த லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயரே ஆல்ரெடி தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அந்த மாதிரி லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தடவை ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மனி லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 1837 பாடல்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் த 9th க்வெஸ்சன், ரோட் டு ஸ்கூல் திட்டம் மூலம் கூடுதலாக பள்ளியை இணைக்கும் நிறுவனம் எது? ஸோ ரோட் டு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த நிறுவனம் என்னது அப்படின்னா அசோக் லைலாந்து. ஓகேவா? ஸோ அசோக் லைலாந்து தான் என்னது, ரோட் டு ஸ்கூல் அதாவது சாலை டு பள்ளி அப்படிங்கிற திட்டம் மூலமாட்டு நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக 178 பள்ளிகளை வந்து கூடுதலாக இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் 10th க்வெஸ்சன், சமீபத்தில் நடந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் எது கிடைக்கப்பட்டது? ஸோ அதாவது, ஸோ ஆர்காலஜிக்கல் சர்வேலாம் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி அப்டேட்டடாக வந்து நியூஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதில் வந்து லாஸ்ட் டைம் கூட ஒரு இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா ஒரு எலும்புக்கூடு கிடச்சது நம்ம சொன்னோம். ஸோ இதுலேயும் என்ன அப்படின்னா எலும்புக்கூடு தான். அதுவும் என்ன அப்படின்னா ஒரு குழந்தையோட எலும்புக்கூடு. ஓகேவா? ஸோ அது படுத்த மாதிரி உள்ள எலும்புக்கூடு அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை வந்து மேபி அது வந்து ஒரு பிற்கால காலகட்டத்தில் உள்ள எலும்புக்கூடாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து வயது ஒரு 2-3 வயது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட கணிக்கப்படுகிறது. அடுத்து 11th க்வெஸ்சன், நாட்டின் முதல் பிராந்திய வாக்காளர் விழிப்புணர்வு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? நாட்டில் முதல் பிராந்திய வாக்காளர் விழிப்புணர்வு மையம் எங்கு அமையப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த மாநிலத்தை கொண்டு வராங்க அப்படின்னா ராஜஸ்தானில். ஸோ அதோட தலைநகரமான ஜெய்ப்பூரில் தான் வந்து இந்த மையம் வந்து கொண்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. நாட்டின் முதல் பிராந்திய வாக்காளர் விழிப்புணர்வு மையம் எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் கொண்டு வர போகிறாங்க. அடுத்து 12th க்வெஸ்சன், இந்திய பொருளாதாரம் எவ்வளவு பின்னடைய உள்ளது என பிட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது? ஸோ ஆல்ரெடி நமக்கு நார்மலாக பார்த்தோம் 23.9% வந்து சரிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நாளடைவில் வந்து நமக்கு வந்து ஜிடிபி க்ரோத் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் பிட்ஸ் நிறுவனம்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து எவ்வளோ தூரம் வந்து சரியதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா -10.5. ஓகே? ஸோ மைனஸ்லேயே போயிடுச்சு. ஸோ -10.5% வந்து பின்னடைவு ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் 13th க்வெஸ்சன், ஸ்பேரோ என்ற பெயரில் ஆன்லைன் போர்ட்டல் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஸ்பேரோ என்ற பெயரில் ஆன்லைன் போர்ட்டல் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நிறையா ஆன்லைன் போர்ட்டல்ஸ் அப்புறம் அந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து எந்த மாநிலத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்காக கொண்டு வந்தது தான் என்னது, இந்த ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் போர்ட்டல். அண்ட் தென் 14th க்வெஸ்சன், பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொரோனா தடுப்பூசி எந்த நாடு அறிமுகப்படுத்தியுள்ளது? ஸோ வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி ரஷ்யாவிலேருந்து தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொரோனாக்கான ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான், இந்த தடுப்பூசி வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா ரஷ்யா தாங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும்.
ஆனால் அதை பயன்பாட்டுக்காக அதாவது மக்களிடமே எல்லாமே போய் சென்றடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எங்கன்னா ரஷ்யாவில் தான். ஓகேவாஸ் வந்து மக்கள் வந்து அதை பயன்படுத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த தடுப்பூசியோட நேம் என்ன அப்படின்னா ஸ்புட்னிக் ஃபைவ். ஓகேவா. அண்ட் தென் 15th க்வெஸ்சன், உலகளாவிய கொரோனா பாதிப்பு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? உலகளாவிய கொரோனா பாதிப்பு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸ். ஓகேவா. ஸோ வந்து கொரோனா பாதித்ததில் செகண்ட் பிளேஸில் வந்து யார் இருக்கும் அப்படின்னா இந்தியா தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இது ஒரு வருத்தத்தக்க விஷயம். ஸோ இதோடு நமக்கு வந்து செப்டம்பர் 9 & 8, 10 ஃபர்ஸ்ட் பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் செகண்ட் பார்ட்டை வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதோடு நமக்கு செப்டம்பர் 9 & 10 கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் தென் செப்டம்பர் 11 & 12 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் தருவீங்க. ஸோ இதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுனா கூட நீங்கள் வந்து கீழே மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமான டீம் சேனல்லேருந்து நமக்கு வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்ஸ்லாம் இல்லாமல் நிறைய பேர் சில கடைகளில் போய் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாருக்காவது புக் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து முடிச்சுடுவாங்க. ஓகே, தேங்க்யூ.